அவங்க லேத ப்ரோமோலகம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? சிவங்கி ரெக்கைய விரிச்சி அப்படின்னு ஒரு பாட்டு இப்போ புதுசாக பாடியிருக்காங்கல்ல, அதோட லிரிக்ஸ் வீடியோ வந்து இன்னைக்கு வெளியே வந்துருச்சு. நம்ம சிவங்கி அப்புறமா நரேஷ் ஐயர் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. மணிமேகலை வழக்கம் போல் அவங்க கிட்ட நிறைய கேள்வியெல்லாம் கேட்க சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு கேள்வி என்னென்னா, எப்படி படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கு மணிமேகலை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தப்பான கேள்வியை தப்பான ஆள்கிட்ட கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சாம் கூட நீங்கள் ஆஸ்திரேலியாவில் எடுத்த ஒரு ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க, அதுக்கு வந்து இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க மக்களே. சாம் வந்து திருப்பி ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த பிறகு அவங்களோட ஹாப்பி பிளேஸ்க்கு போய்கிட்டாங்களாம். அது என்னென்னா வந்து பாட்டை ரெக்கார்ட் பண்ணுற பிளேஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ரக்ஷனும் மழை பெய்கிற ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி ஹாப்பி டேன்னு போட்டிருந்தாங்க. வெங்கடேஷ் பட் வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அவங்களோட ஒய்ஃப் அப்புறமா அவங்களோட பொண்ணு கூட தான் அந்த இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது யாருன்னா சிடபிள்யூசிலே அஸ்வின் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறையா பேருக்கு அஸ்வின் தான் மக்களே பிடிக்கும், எனக்கு கூட அஸ்வின் பிடிக்கும். உங்கள் எல்லாருக்கும் அஸ்வின் பிடிக்குமான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.